நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரத்துலேருந்து பால் வருது பாருங்கள். காலையில் வந்து இதை வந்து சீவி விடுவாங்க இந்த இடத்த. இந்த சீவி விடும்போது இதிலேருந்து பால் வரும். ஒரு 2 மணி நேரம் இதிலேருந்து பால் வடியும். அப்புறம் இதை இந்த சின்ன இதில் தான் ஸ்டோர் ஆகும். அப்புறம் இதை வந்து நம்ம பக்கெட்டில் சின்ன ஒரு இதில் எடுப்போம், கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணி இப்போ அந்த பால் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பாலை வந்து இப்போ முதல்ல அரிக்கணும். அரித்து அதில் சின்ன தும்பு அதெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ட்ரேயில் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இந்த ட்ரேயில் வந்து இந்த பாலை ஊற்றி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு கூட இனி கொஞ்சம் ஆசிட் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடும். செட் ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம மிஷினில் போட்டு இது கொஞ்சம் செட் ஆகும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ நம்ம அதை இன்னும் அதில் வந்து தண்ணி இந்த தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த தண்ணியை நம்ம வெளியேற்றுறதுக்காக மிஷினில் நம்ம போடணும். மிஷினில் போட்டு அந்த தண்ணியை வடிச்செடுத்து அதை நல்லா தின்னாட்டு மாற்றணும். இந்த ஆசிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இந்த ஆசிட்டு வந்து ஏற்கனவே நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 1/4 கப் எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அதில் அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம எளிதாக எடுத்து அதில் ஒரு 1/4 கப்பு ஊற்றினா போதும். ஒவ்வொரு ட்ரேக்கும் வந்து 1/4 கப்பு ஊற்றினா போதும். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் முதல்ல, அதுதான் ஊற்றினோம். இப்போ மறுபடி அது தீந்ததுனால இப்போ மறுபடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற்றி ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதிலிருந்து 1/4 கப்பு எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றி அதை வந்து நல்லா அலசி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஆசிட்டு நிறைய விடக்கூடாது. ஆசிட்டு அதிகமாக விட்டால் குயிக்காக வந்து செட் ஆகும். ஆசிட்டு குறைவாக விட்டால் நீண்ட நேரம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஆசிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது இப்போ நம்ம விட்டுருக்க மெதேடுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டால் போதும், செட் ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து மிஷினில் போட்டு அடித்து அப்புறம் காய போடலாம். அது மிஷினில் அடிக்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்போ நம்ம கலக்கி வைக்கிறோம். கலக்கி அப்படியே வச்சிட்டோம்னு சொன்னால் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த மிஷினில் அடிக்கிறத காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி விடுறாங்க. இப்போ கலக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும். ஒரு 2-3 மணி நேரம் விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம விட்டுட்டோம் இப்படியே, அது செட் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து மிஷினில் அடிக்கிறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் வந்து பாருங்கள், அந்த ட்ரேயில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். போய் அது பக்கத்தில் சின்ன மிஷின் ஒன்று இருக்குது. இந்த மிஷினில் வந்து 2 மிஷின் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுக்கிறதுக்கான மிஷினு, ரெண்டாவது வந்து அது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கான ஒரு மிஷின் இருக்குது. இதில் தான் நம்ம விடணும் பாருங்கள். இதுக்கு உள்ளாடி விட்டுட்டு இந்த மேலே இருக்க இதை வந்து நம்ம தள்ளணும்னா அது வந்து அந்த சைடில் இருக்கிறத வச்சு நம்ம சுற்றினோம்னா அந்த ரப்பர் சீட் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம இதை மாதிரி சுற்றணும். சுற்றும்போது அது ரோல் ஆகும். ரோல் ஆகும்போது இதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து அந்த ரப்பர் இதை கொடுக்க விட போகிறோம் பாருங்கள். இந்த விடுறோம் பாருங்கள். முதல்ல நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ விட்டுட்டு நம்ம அதை சுற்றும் போது இது உள்ளாடி வரும். வரும்போது அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்ல இதாகி வெளியே வந்துடும். வெளியே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்னதாகிட்டே இருக்கும். அப்புறம் எவ்வளவு நமக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மேலே உள்ள இதை நம்ம டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப நம்ம அடிக்கணும். அடித்து நமக்கு ஒரு நைஸ் பொசிஷனுக்கு அப்போ தான் நல்லா காஞ்சி கிடச்சா தான் அதுக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணி அதில் ஜாஸ்தியாக இருந்துட்டுன்னா நல்லா இருக்காது, காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அதை எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக நம்ம எடுக்கணும். அது பாருங்கள், அந்தளவுக்கு டைட் பண்ணி நைஸாக நம்ம எடுக்கிறோம். கொஞ்சம் நம்ம அந்த சைடு இழுத்து கொடுத்தோம்னா அது கரெக்டாக வந்துடும். இது இப்போ ஃபினிஷிங் வந்துடுச்சு, அது அடிச்சிட்டோம். நம்ம இப்போ இதில் வந்து இதை பண்ணும்போது இன்னும் அதிகமான தண்ணி இருந்ததுன்னா எல்லாம் வெளியேறி நல்லா நீட்டாக வந்து கிடச்சிரும் பாருங்கள். அதில் ஒரு வரி மாதிரி விழும். அதில்
அந்த உள்ளடி இடையில் இருக்கக்கூடிய தண்ணி வரைக்கும் வெளியே வந்துடும். பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கும். அது நீட்டாக கொஞ்சம் இழுத்து கொடுத்தோன்னா கரெக்டாக அதை வரும். பாருங்கள் நீட்டாக அடிக்கலாம். பாருங்கள் இது நீட்டாக இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு அதை கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக அதை அந்த மிஷினில் கொடுத்தோன்னா கரெக்டாக அடிச்சு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரப்பர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு. அந்த மரத்தில் நம்ம பால் வடித்த பிறகு அது வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்கும். நம்ம அடுத்த நாள் போய் அதை எடுக்கும்போது இது இந்த மாதிரி இலகி வரும். இது வந்து வேஸ்ட்டு கிடையாது, இது ரப்பரில் உள்ள வேஸ்ட்டு. ஆனால் இது வந்து நமக்கு காசு ஆகிடும். இதை கொண்டு வந்து நம்ம காய வச்சுருக்காங்க. இனி நம்ம இதை வந்து காசு போட்டோன்னா இது அந்த ரப்பர் இதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ரப்பர் வந்து இன்றைக்கி வந்து 170 200 வரைக்கும் கிலோ போயிட்டுருக்கு. டெய்லி டெய்லி ரேட்டு வித்தியாசப்படும். இதுவும் நமக்கு வந்து 150 அந்த ரேஞ்சில் போவோம். பாருங்கள் இனி இப்போ நம்ம அடித்த அந்த இதை வந்து கழுகி அதை வந்து நம்ம காய வைக்கணும். இதுதான் ஃபினிஷிங். இப்போ லாஸ்ட் அவ்வளோதான். இதை நீ நல்லா காஞ்சி 2-3 வந்து நல்ல வெயிலில் காய போட்டோன்னா அது காஞ்சி அப்படியே கலரெல்லாம் அந்த ஒயிட் கலர்லாம் மாறி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடைக்கு இடைக்கு போடுறதுக்காக கொண்டு போவோம். இன்றைக்கி ரேட்டு வந்து கிலோ 200 வரைக்கும் இருக்குது. அது தேங்க்ஸ்.